பெரியவா சரணம், மகா பெரியவா தர்சன அனுபவங்கள். இந்த அனுபவங்களை சம்ஸ்கிருதத்தில் எழுதியிருக்கிறது ஸ்ரீ ஜனார்தனானந்த சரஸ்வதி. தமிழில் மொழி பெயர்த்திருக்கிறது ஸ்ரீமடம் ஆர் பாலகிருஷ்ண சாஸ்திரி. தொகுத்து கொடுத்திருக்கிறது டிஎஸ் கோதண்டராம சர்மா. அவதானி சுவாமிகளை போல சாது கிடையாது அப்படின்னு ஸ்ரீ மகா சுவாமிகளாலேயே புகழப்பட்டவர் ஸ்ரீ ஜனார்தனானந்த சரஸ்வதி அப்படிங்கிற துறவிப்பட்டம் பெற்ற ஒரு மகான். அவர் சம்ஸ்கிருதத்தில் எழுதிய ரொம்ப அற்புதமான சிற்றிலக்கியம் சம்போர் மூர்த்தி. பெரியவா சரித்திரம் முழுக்க முழுக்க ஆத்யாத்மிக பார்வையால இதுல எழுதப்பட்டிருக்கு. ஸ்ரீமடம் ஆர் பாலகிருஷ்ண சாஸ்திரிகள் வடமொழியில நீரோட்டம் போல அமைஞ்ச இந்த நூலை தமிழ்ல ரொம்ப அழகா மொழிபெயர்த்திருக்கு சம்புவின் மூர்த்தி அப்படிங்கிற தலைப்புல. மிகவும் சுவைக்கத்தக்க அந்த காவியத்திலிருந்து சில பகுதிகள் இங்கே. முதல் தொகுப்பு. அஞ்ஞானமாகிய அடர்ந்த காட்டின் நடுவில் சிக்கி சம்சாரமாகிய காட்டுத்தீயின் வெம்மையால் மிகவும் வெந்து கொண்டிருக்கிற மக்களை ஆத்ம வித்யா உபதேசங்கள் செய்து காப்பாற்றுவதற்காக மௌனத்தை துறந்து ஆலமரத்தடியிலிருந்து புறப்பட்ட சம்புவின் உருவம் ஸ்ரீ சங்கராச்சாரிய வடிவத்துடன் உலகில் சஞ்சரிக்கிறது. இரண்டாவது தொகுப்பு. பரம்பரையாக ஸ்ரீமடத்தில் பூஜை செய்யப்பட்டு வரும் மூர்த்தங்களை பீட்டாதிபதியாக பட்டம் ஏற்றவர்தான் பூஜை செய்ய வேண்டும் என்பது நியமம். 12 வயதிலேயே பீட்டாதிபதியாக பட்டாபிஷேகம் செய்யப்பட்டுவிட்ட சிறுவனுக்கு ஸ்ரீமடத்தின் வரைமுறை அறிந்த பண்டிதர் இது ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வரர், இது ஸ்ரீ திரிபுர சுந்தரி என்று விளக்கிய போது இளம் துறவிக்கு புதுமையாக இருக்கவில்லை. வெகு நாளாக தொடர்பு உடையது போலவே இருந்தது. அர்ச்சனை பண்ணும் போது தெய்வமாக நான் இருக்கிறேன் என்று தான் வேறு, தன்னால் பூஜிக்கப்படும் தெய்வம் வேறு என்ற வேற்றுமை எண்ணம் இருக்கக்கூடாது. இதை எடுத்து கூறினார் ஸ்ரீமடத்தின் ஆஸ்தான வித்வான். பாலசுவாமிக்கு தீவிர சிந்தனை ஏற்பட்டது. இந்த அபேத ஞானம் எப்போதுமே இருக்க வேண்டியதல்லவா? அர்ச்சனை பண்ணும் போது என்றால் அந்த நேரத்தில் மட்டும்தான் ஜீவ பிரம்ம அபேத புத்தி இருக்க வேண்டுமா என்ற கருத்தை மனத்தில் கொண்டு அர்ச்சனை பண்ணும் போதுதானா என்று கேட்டார்கள் பாலசுவாமிகள். சுவாமிகள் பாலர்தான், ஆனால் ஞான விருத்தர் என்ற உண்மை புரிந்துவிட்டதால் ஸ்ரீமடம் சிஷ்யர்கள் பேரானந்தம் அடைந்தார்கள். மூன்றாவது தொகுப்பு. திருவானைக்காவல் ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி கோவில் மகா கும்பாபிஷேகம் தாட்டங்க பிரதிஷ்டை. இதை நடத்தி வைக்கும் உரிமை மிகவும் பழைய காலத்திலிருந்து ஸ்ரீ காமகோட்டி பீட்டாதிபதிகளுக்குத்தான் இருந்து வந்தது. ஆனால் இப்போது ஸ்ரீ ஸ்ருங்கேரி பீட்டாதிபதிகளும் உரிமை கொண்டாடினார்கள். வழக்கு நீதிமன்றத்துக்கு சென்றது. ஸ்ரீ காமகோட்டி பீட்டாதிபதிகளுக்குத்தான் இந்த விஷயத்தில் தகுதி, மற்றவர்களுக்கு இல்லை. ஸ்ரீ ஸ்ருங்கேரி பீட்டாதிபதிகள் இங்கு இருக்கக்கூடாது, வேறு இடத்துக்கு போய்விட வேண்டும் என்று தீர்ப்பு வந்தது. பாலசுவாமிகளுக்கு தீர்ப்பு விஷயம் தெரிவிக்கப்பட்டது. ஸ்ரீ சுவாமிகள் சொன்னார், நீதிமன்ற தீர்ப்பில் வழக்குக்கு சம்பந்தமில்லாத அம்சம் கூறப்பட்டிருக்கிறது, அப்படி சொல்லி இருக்க வேண்டியதில்லை. கும்பாபிஷேக உரிமை யாருக்கு என்பதுதானே வழக்கு. அந்த விஷயத்துக்கான தீர்ப்பை மட்டும்தான் நீதிமன்றம் கூறியிருக்க வேண்டும். இவ்விதம் ஒரு சிக்கலான விஷயத்தை வெகு விரைவில் மிக தெளிவாக பாகுபடுத்தி கூறிய ஸ்ரீ காமகோட்டி பீட்டாதிபதி சுவாமிகளை ஸ்ரீ ஸ்ருங்கேரி சுவாமிகள் மிகவும் பாராட்டிவிட்டு சென்றார்கள். நான்காவது தொகுப்பு. திவ்யமான அவரது உருவத்தை கண்டு சிலர் அவரை உருவத்தால் மன்மதனை வென்றவர் என்று நினைக்கிறார்கள். அவரது வாக்கு திறனை கேட்டு சிலர்
கலாநிதியை சந்திரனை தன் சிரசில் அலங்காரமாக அணிந்த சர்வஜ்ஞன் பரமேஸ்வரன் என்று எண்ணுகிறார்கள். சிலர் மனங்கவரும் அவருடைய அங்க அசைவுகளைக் கண்டு தயை என்னும் அமிர்த ரசம் ஒழுகும் அவருடைய கடை கண் நோக்குகளை அனுபவித்து ஸ்ரீ காஞ்சி நகரத் தலைவியும் ஏகாம்பரநாத பிரியையுமான ஸ்ரீ காமாட்சி என்று நினைத்து ஆனந்திக்கிறார்கள். ஸ்ரீ ஆச்சாரிய